தேங்க் யூ மச்சான். சோ இப்ப வந்து அருண் சார்கிட்ட வந்து ஒரு மூணு கேள்வி மட்டும் உங்க சார்பா நானே கேட்டுக்கிறேன். இப்ப வரைக்கும் இவ்வளவு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சொன்னேன் ஒரு படத்துல இருந்து ஒரு டயலாக் ஏதாவது பேசுறதா உங்களோட அனுபவம் ஆதரவும் நிஜமாவே அதுக்குதான் நாங்க வேலை செய்யறோம். போகுது ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க வித் ஆல் ஹியூமிலிட்டி. ஐ தேங்க் யூ வெரி மச். மழை பெஞ்சா பறவைகள்லாம் கூட்டில் போய் ஒளிஞ்சுக்கும், நான் பருந்து மேகத்துக்கு மேல பறக்கும். வெளிச்சத்துல இருக்கு வந்தாண்டா இருக்க பார்த்து இதுல ஏன் மூஞ்சி போட்டிருக்காங்க நானே வெட்டணும்னு சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் எல்லாம். ஹாய், நான் அரவிந்த் சுவாமி. போகன் படத்துக்கு நீங்கள் தந்த வரவேற்புக்கு, உங்கள் அன்புக்கு, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார், இப்போ லாஸ்ட் டே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு ஸ்ட்ரீமிங்காக போயிட்டுருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் கேள்விப்பட்டேன், அது சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நிறுத்தறதுக்கு. பட் அப்பப்போ எந்தெந்த சைட்டில் வந்து அது வெளியே வருதோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண முடியுது. அதை ஒரே தெரியாக நிறுத்த முடியல, என்ன பண்ணுறது சொல்லுங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் இப்போது இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு இது ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து இது வந்து ஒரு அவரோட உள்ள குமுறலாக வேற சொல்லியிருக்கிறாரு. தமிழ் ஆடியன்ஸ் ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்களோட சில பேர் மேலே இருக்க வெஞ்சன்ஸை வந்து இப்படி காட்டாதீங்க இல்லை அப்படின்னு இல்லை. அது வந்து அது வெளியே வருது, சில பேர் பார்க்குறாங்க அப்படி. அதை பார்க்கக்கூடாதுன்னு அவங்கவுங்க முடிவு பண்ணால் தான் அதை நிறுத்த முடியும். எனக்கு அதுக்கு டிமாண்ட் கம்மியானால் தான் அதை நிறுத்த முடியும். இல்லை நம்ம ஸ்ட்ரிக்டாக வேறு ஏதாவது டெக்னிக்கலி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை நிறுத்துறதுக்கோ. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகுது எல்லாருக்கும். இவ்வளோ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் பண்ணி எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எல்லோரும் வீட்லேயே பார்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் வேறு. அது தவிர டெக்னிக்கலி அது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வரணும், எல்லாத்தையும் கவனம் செலுத்துகிறோம் இல்லையா, விஷுவலாகவும் சரி இதுவும் சரி. அது ஏதோ ஒரு டப்பா பிரிண்டில் ஏதோ ஒரு இது பார்த்துட்டு அது வந்து அது பண்ணும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டு அதுக்கு நான் சொல்யூஷன் இப்போ சொல்ல முடியாது, அதை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோள் தான் கொடுக்க முடியும். இப்போ தமிழ் திரையுலகத்துக்குள்ளே இருக்கிற சில பேரோட தவறான செயல்களால தான் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து இணையதளத்தை வெளியிடுறதுக்கு ஆராய்ச்சி தான் பண்ணோம், யார் வெளியே விடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதுனால அது கெடுதல், எல்லாத்துக்கும் கெடுதல், இண்டஸ்ட்ரிக்கும் கெடுதல், எல்லாரையும் பாதிக்குது அது. பட் இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ எல்லாம் தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. வீட்டில் அது வந்து இந்த டாரண்ட் இருக்குது, இது இருக்குது, இந்த லிங்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளீஸ் அதை பார்க்காம தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஒரு வேண்டுகோள் இருக்குது.